Hi friends, நம்ம இந்த மாதிரி ரோப் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. நேர் பீஸ் கட் பண்ணக்கூடாது, கிராஸாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரே ஸ்ட்ரைட் பீஸ் தான் கட் பண்ண போகிறேன். இதில் வந்து ரெண்டு சைடு ரோப் வந்து வரும். ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து ஒரு ரோப் எடுத்துக்கலாம், கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணுறேன், ஏன்னா ஏற்கனவே ஒரு சைடு நான் ரெடி பண்ணிட்டேன். அதனால் ஒரு ஸ்கேல் அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இன்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் வந்து 12 இன்ச் இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணுறேன், 15 வரும். பாருங்கள், கிராஸ் பீஸாக தான் இருக்கணும், இழுத்த இப்படி இந்த மாதிரி இழுத்து வரணும். அதே மாதிரி நான் 3 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு உயரத்துக்கு வந்து 3 துணி இப்படி கட் பண்ணியிருக்கேங்க. ரெண்டு கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஒரு கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். 3 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு உயரத்துக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது வந்து ராங் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ராங் சைடு. இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம இப்போ தையல் போட போகிறோம். மடித்து சின்னதாக ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் உள்ள துணி போகிறப்ப உங்களுக்கு வந்து ரோப் வந்து நல்லா திக்காக இருக்கும். அது ரொம்ப எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு துணி அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே உங்களுக்கு வந்து உருண்டையாக வரும். ரோப்பு பார்க்குறப்ப நல்லா உருண்டையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. எப்படி உள்ளே கோக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ஊசியை விட்டு நல்லா தைச்சுக்கணும். தைச்சது வந்து பிஞ்சு வராத மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தையல் தைச்சுக்கோங்க. கையில் ஒரு ரெண்டு தையல் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி நூல் கொஞ்சம் திக்காக இருக்கணும், நூலும் அந்து வரக்கூடாது. நான் இப்போ 3 தையல் போட்டிருக்கேன் கையிலேயே. பாருங்க, அந்த ஓட்டக்குள்ளார அப்படியே ஊசியை திருப்பி விடணும். அப்படியே திருப்பி விட்டு ஊசியை வெளியில் எடுத்துக்கோங்க. ஊசியை வெளியில் எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் வந்து அந்த முனையில் இருக்கிறத வந்து பொறுமையாக எடுத்து உள்ளே விடணும். நகத்தை வச்சு நீங்கள் உள்ளே எடுத்தீங்கன்னா தான் வந்து கரெக்டாக வரும். ஒரே அடியே வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சுருண்டு போயிடும், நம்மளால் எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு நீங்கள் எடுக்கணும். ரோப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள், அது ஒரு நல்லா உருண்டையாக இருக்கும் ரோப்பு. அந்த கார்னரில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிடலாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு துணியை வைக்க போகிறோம். அது வந்து 3 இன்ச்சு உயரம், 3 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். அதை வந்து ராங் சைடில் மடிச்சுக்கலாம். நம்ம அப்படியே மேலே இருக்கிறது நல்ல பக்கம் இப்படி முக்கோணமாக மடிச்சுக்கணும். நடுவில் வந்து அந்த ரோப்பை வச்சுக்கணுங்க. ரோப் கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி இழுத்துக்கோங்க. கொஞ்சம் அதில் தான் தைக்க போகிறோம் நம்ம. நல்லா அந்த இடத்துல ரஃப் அடிச்சுக்கோங்க. கீழே அதே மாதிரியே அந்த கார்னரில் இருக்கிறது வந்து நல்லா மடிச்சுக்கோங்க. பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக, அது வெளியில் நீட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை மடிச்சுக்கிறோம். பாருங்கள், இப்போ தைச்சிட்டு வந்துட்டேன். அந்த பிசுறு இருக்கிற பக்கம் நம்ம கட் பண்ணிடுவோம். அப்படியே திருப்பி விட்டோம்னா வந்துடும். பாருங்கள், அதே மாதிரி இன்னொன்று வைக்கலாங்க. இன்னொரு கலர் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதோட கேப் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த இது வந்து நம்ம அங்கே தான் தைக்க போகிறோம். அதையும் அந்த மாதிரி ராங் சைடு மார்க் பண்ணிக்கோங்க.
அது வந்து உள்ளே வந்துடணும், ராங் சைடு வந்து உள்ளே வந்துடணும். மடித்து அந்த முக்கோணமாக வச்சுக்கோங்க. இப்போ முக்கோணத்துக்கு நடுவில் வந்து நம்ம ரோப் வைக்க போகிறோம். அதேமாரி அந்த கார்னரில் மடிச்சுக்கோங்க, மடித்து கீழே வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இதுலேயே ரஃப் அடிச்சுக்கோங்க. கரெக்டாக 1.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். பாருங்க, அடுத்தது நான் தைச்சிட்டு வந்துட்டேன். பிசுறு அந்த சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ மூணாவதாக இன்னொரு துணி அதில் மேலே வைக்க போகிறேங்க. அது கொஞ்சம் கார்னரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். இது வந்து ராங் சைடுங்க. இதையும் அந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கலாம். இதுக்கும் 1.5 இன்ச் நான் விட்டுருக்கேங்க. முக்கோணமாக மடிச்சுட்டு அந்த முக்கோணம் கரெக்டாக நடு சென்டரை பார்த்து நீங்கள் அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிங்களா, அதுவும் அந்த முக்கோணமும் கரெக்டாக இருக்கணும். இதையும் அதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க அந்த கார்னரில். நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.